இப்போ வந்து இது அவரக்காய் வந்து இது வந்து விருதுநகர் ஆட்சி சமையல். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, நன்றி. இப்போ வந்து அவரக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அவரக்காய் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வெட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிச்சு பிச்சு கையாலே பிச்சுக்கலாம், இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி இதை கழுவிடணும். இப்போ வந்து குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு பொரிச்சிடலாம். இப்போ வந்து கடுகு போட்டாச்சு. இப்போ வந்து கடுகு வந்து பொரியட்டும். இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவரக்காய் வந்து அவரக்காய் எடுத்து அவரக்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து அது வந்து தேவைப்பட்ட அவரக்காய் வந்து அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இவ்வளோண்டு கல் போட்டுக்கிறோம். இவ்வளோண்டு அவரக்காய்க்கு இவ்வளோண்டு கல் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் வந்து இவ்வளோ அளவு மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி, இப்போ தண்ணி வந்து இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டோம். அந்த டம்ளரில் இவ்வளோண்டு ஒரு குளிக்கலைய அளவுக்கு தண்ணி மட்டும் எடுத்து அதில் ஊற்றினா போதும். ஊற்றிக்கிட்டு இப்போ குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி எடுத்து இப்படி வச்சாச்சு. குக்கர் மூடி எடுத்து இந்த மாதிரி வச்சு இப்படி மூடியாச்சு. இப்போ வந்து குக்கரில் ஆவி வந்துருச்சு. இப்போ வந்து வெயிட்டை போட்டுடலாம். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இப்போ வந்து வெயிட்டு ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து குக்கரை வந்து திறந்துடலாம். இப்போ வந்து அவரக்காய் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த இது வந்து இப்போ வந்து கிணத்துல மாற்றிடலாம்.